பிஸ்தா ஐஸ்கிரீம் செஞ்சு பிரம்மி போட சாப்பிடுறாங்க. நாங்க மட்டும் பிஸ்தா ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்ட போதுமா? எங்க வீடியோ பாருங்க, நீங்க பிஸ்தா ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடுங்க. இன்னைக்கு விப்பிங் கிரீம், சக்கரை, பால், பிஸ்தா இந்த நாலா பொருள் வச்சு பிரம்மாண்டமான பிஸ்தா ஐஸ்கிரீம் தாங்க செய்ய போறோம். இன்னைக்கு ஜில்லின் ஐஸ்கிரீம் செய்யறோம், ஜம்முனு சாப்பிடுறோம். நம்ம வீடியோவை ஒவ்வொரு நிமிஷம் ஜாலியா பாருங்க. பிஸ்தா, பால், சக்கரை எல்லாம் வச்சு எப்படி ஐஸ்கிரீம் செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம், வாங்க. வண்டி ரைடி வண்டி குச்சி குச்சிக்கு போறீங்க. தோட்டத்துல வச்சேன், பெரிய மரமாயி இப்ப ஜருகு தங்க ஜருகு வந்துருச்சு. இன்னைக்கு முத முதல் வந்துதான். இது எனக்கா? உனக்கு தருவனா? பாத்திய வேலைய இங்க பாரு. சருகு தங்க சருகு முளைச்சிருந்துச்சு செடியில. சரி, மரம் சரி, நானுமே கமலை ஏதாச்சும் புதைச்சி வைக்கிறேன். முளைச்சினா கமலா முளைக்கி ஒரு காயின் வாங்கிக்கோ, ஒரு காப்பவுன் காயின் வாங்கிக்கோ. உனக்கு இப்போதைக்கு உங்க வீடு சின்ன வீடா இருக்குதா? சின்ன வீட்டுல தொட்டியில் வச்சீங்கன்னா அந்த அக்கா காலையில் நடக்கும் போது அந்த புள்ள புடிங்கிட்டு வந்து போய் பேசிட்டு இருக்குதுக்கா. ஏய் புள்ளது தங்க சருக பாருங்க வாரு தைக்கிறதுக்கு. போடுற நீங்களே வரீங்க. ஏக்கா டீ கடையில் என்ன டீ ஆற்றிட்டு இருந்தியா? இந்த இந்த ஊத்து ஊற்றிட்டு இருக்கீல இப்போ டீ ஊற்றுவாங்களா? ஆமாம், ஐஸ்கிரீம் பண்ணால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். பிஸ்தா ஐஸ்கிரீம் செய்யறதுங்க, பால் ஊற்றி நல்லா காய்ச்சிக்கலாம். பிஸ்தா ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு சக்கரை போட்டுக்கலாங்க. அதக்கா பாலும் சக்கரையும் போட்டாச்சு, இது என்ன செய்ய போறா? குடிக்க போறமா? அட பாப்பா, நம்மள வந்து ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு கண்டன்ஸ் மில்க் செய்யறதுக்காக வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். ஓ, கண்டன்ஸ் மில்க். பிஸ்தா இல்லைங்க, பிரிச்சு பவுடர் பண்ணிக்கலாம். பான்ஸ் போடுறா? இல்லைங்க, பிஸ்தா பவுடர். பிஸ்தா எசன்ஸ் ஊத்திக்கலாங்க. கண்டன்ஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சுங்க, இறக்கி வச்சுக்கலாம். அது மோகம் பார்த்திருந்தேன்.
இவங்க நல்லா கலக்கி அரை மணி நேரம் ப்ரீசர்ல வச்சு எடுத்துட்டு வந்திருக்குது. இப்ப நல்லா பிரிண்டர்ல அடிச்சுக்கலாங்க. இருது பாப்பா, என்ன அப்படி பாக்குற? ரயில் வண்டி ஓட்டம். ஐஸ்கிரீம் சாப்பிட்றனா சும்மாவா? சும்மாவானா? ஏமா, இத்தனை வேலையை செஞ்சா தான் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியே. பிஸ்தாவிங்க நல்ல மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வந்திருக்கிறோம். இதில் போட்டு பிளண்ட் பண்ணிக்கலாம். கண்டன்ஸ் மில்கையுமே சேர்த்து அடிச்சுக்கலாங்க. பிஸ்தா ஐஸ்கிரீமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப பாக்ஸ்க்கு மாத்திக்கலாம். ஐயம்மக்கா, ஒரு பாக்ஸ் இந்த பக்கம் தள்ளுங்கோ. குடுக்கறோம் குடுக்கறோம். இது ஃப்ரீஸ் ஆகல பாப்பு. அது ஃப்ரீஸ் வயித்துக்குள்ள போய் ஆயிக்கும். கத்தியா, இப்படி கொடுக்குற மாதிரி தெரியல. இப்போ நைஸாக போய் பேசி பேச்சு கொடுத்து குண்டாவோட தூக்கிட்டு ஓடி இல்லாமல் அந்த பக்கம். அப்புறக்கா இல்லை, என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க? சாப்பாடா? இனி போயிட்டு சாப்பிட வேணும். என்ன சோறு தெரியல? காத்தால் செஞ்சு சாப்பிட்டு வந்துருப்பீங்களோ? சாம்பார் சாப்பாடு இன்னைக்கு. அப்புறம் போயிட்டுதான் தெரியல. காத்தால் சாப்பிட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன். கார்த்திகா, நீ கார்த்திகால கூப்பிட்டு நீ ஊங்குற. உங்க வேற கார்த்திகா, இங்க நீ பாருங்க. கார்த்திகா, அந்த அப்புறம் நீ கோயில் முன்னாடி சாப்பிடுறீங்க ஏக்கா? அதெல்லாம் தருவீங்களா? நீ ஒரு பக்கம் தான், உனக்கு ஒரு கரண்டி. இந்த கரண்டி வச்சுக்கோ. நீ குண்டாவெல்லாம் எனக்கு எங்க ரெண்டு குண்டா உனக்கு கரண்டி. இந்தா புடிச்சுக்கோ. நாங்க ரெண்டு பேர் இருக்கிறோம். நீ கரண்டி, நீ சிங்கிளுக்கு கரண்டி. கரண்டி இருக்கிற வெளிச்சுக்கோ. வேணுமா வேண்டாமா? இது கொஞ்ச நேரத்துல போயிரு. இந்த வர கேமரா எடுத்து முடிச்சிட்டு வரேன். ஐஸ்கிரீம் மிக்ஸ் எல்லாம் பவுலுக்கு மாத்திட்டுங்க. பாக்ஸ்க்கு இப்ப மேல நட்ஸ் எல்லாம் தூவிக்கலாம். நல்லா பிஸ்தாவே ஒன்னா ரெண்டா கட் பண்ணி வச்சுக்க. அழகா மேல போட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் எல்லாம் பாக்ஸ்க்கு மாத்தி வச்சுங்க. மூடி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட பிஸ்தா ஐஸ்கிரீம்ங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அழகாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி சாப்பிட்றலாங்க. பாருங்க, பிஸ்தா பிஸ்தா நட்ஸு இதெல்லாம் பாருங்க, சூப்பராக இருக்குதுங்க. என்ன இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க? வேற லெவல் தம்பி.
டில்லுன்னு சூப்பராக இருக்குதுங்க. பிஸ்தா ஐஸ்கிரீம்னா பிஸ்தா தாங்க, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க எங்கள் பிஸ்தா ஐஸ்கிரீம் எப்படி சூப்பராக வந்திருக்குது. அது சும்மா பச்சை கலரில் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, நான் இப்போ சாப்பிட போகிறேன். பாருங்க இருக்கு பிஸ்தா, பெரிய பிஸ்தா இல்லைங்க, சின்ன பிஸ்தா, சூப்பராக இருக்குதுங்க. நாங்களே கைப்பட மிக்சியில் அரைச்சி பவுர் பண்ணி போட்டு செமையே வந்திருக்குதுங்க. பிஸ்தா ஐஸ்கிரீம் செமையாக வந்திருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. வீட்டில் இப்படியெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணித்தாங்க, எங்கள் வீடியோவை பார்த்து சூப்பராக சாப்பிடுவாங்க. நாங்களும் குழந்தை தாங்க. பாருங்க இங்கே எவ்வளோ அருமையாக ஐஸ்கிரீம் செஞ்சுருக்குறோம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இதே போல கலகலப்பான வீடியோ பார்க்கணும்னா வில்லேஜ் புர் குக்கிங் சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களுடைய நிறைவேறிகளை கமெண்ட்ல போடுங்க, சரி வேண்டிக்கிறோம். அதுக்குள்ள ஐஸ்கிரீம் போட்டுருங்க.